இத்தனை பேரும் இங்க வந்தோடனே உங்க முகம்லாம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்க. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சு அது என்ன பண்ணும், நாம என்ன பண்ணும், உங்களை ஆட்டி வச்சு கொடுத்து நீங்க எல்லாம் ஓரமா நிக்கிறீல்ல, நம்ம ஊர் உற்சவம் ஓரமா நிக்கலாமா? இன்னுமே அது மாதிரி பண்ணாதீங்க, எல்லாரும் முன்ன வந்து நில்லுங்க. ஏன்னா சுவாமிக்கு உற்சவம் வந்து அவன் நித்திய கல்யாண ராமா, அவனுக்கு நடக்கிறது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ணிட முடியாது, அவன் கொடுத்ததான் நம்ம அவனுக்கு செய்கிறோம். அதனால் இனிமேல் வருஷா வருஷம் சொல்லணுங்கிறதே கிடையாது, யார் பஜனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து நின்றுடுங்க. இவ்வளோ பேர் எதுக்கு பிரயத்தனப்பட்டு செய்கிறேன், உங்களோட பங்கு இங்கே இருக்குது, அந்த பங்கோடு இருந்துடக்கூடாது. நம்ம சரீரத்தில் உள்ள வியாதியெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களெல்லாம் குதிக்க சொன்னேன். ராதே கிருஷ்ணா, தப்பாவோ தவறாவோ ஏதாவது பேசியிருந்தால் எல்லோரும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கணும். பாகவதர் என்ன இங்கே பண்ணினாருங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நான் என்னால் முடிஞ்சதை மேக்ஸிமம் 99% என்னால் முடிஞ்சதை கொடுத்துருக்கேன். என் கோஷ்டிக்காரா எல்லாருமே எங்கள் கூட வந்த அத்தனை பேரும் நல்லா உழைச்சிருக்கா, அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா, வீண் போகாது. இந்த பட்டாச்சாரியர் மாமா சதாயுசு இருக்கணும், அவர் என்ன கைங்கரியம் அவர் வயசுக்கு பண்ணுறார் அவரை பாருங்க, என்ன தைரியம், கொரோனாவது இரணாவது பாருங்க, அவர் ராமன்னா காப்பாத்தின்னு இருக்காரு அவரை அந்த அந்த அண்ணா, என்ன இது பாருங்க, என்ன பிரேம, துட்டு பெருசு இல்லை சுவாமி, வெளியிலேருந்து சுவாமி கொண்டு கொட்ட போகிறான் உங்களுக்கு, சரியதா? எல்லாரும் பங்கு எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, நாங்கள்லாம் கொரோனா பீரியடில் என்ன தத்தளித்தோம், அப்போ பாவதால் கைங்கரியம் பண்ண ஆமூர் எங்களுக்கு கை கொடுத்தது, ஆமூரில் உள்ளவா எங்களுக்கு செஞ்சுருக்கா, யாருன்னு மூஞ்சி முகம் தெரியாது, அவெல்லாம் நன்னாக இருக்கணும், அவள் நன்னா இருந்தால் தான் நாங்கள் இங்கே வந்து நன்னா பாட முடியும். ராதேகிருஷ்ணா, எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க, இது நம்ம ஊர் ஃபங்க்ஷன், நம்பாத்து ஃபங்க்ஷன். நானே இங்கே வந்து ஒன்றி போயிட்டேன், ஜெயராம்பாவதர் வந்த 15-20 வருஷமாக நானும் அவரோட வந்துட்டுருக்கேன், பாஸ்கர் அண்ணா 45 வருஷமாக இருக்கார், இந்த கேஆர்எஸ் அண்ணா பயப்படுவார், இன்றைக்கி என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக வாசிக்கிறார் பாருங்க, வாசிடா அப்படிம்பார், அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டா சார் அப்படி வாசிக்கிறார் எங்கள் கேஆர்எஸ் அண்ணா. நட்ராஜன்னா 40 வருஷம் இருந்திருக்கார் ஜெயராமண்ணாவோட, குருராஜன்னா 40 வருஷம் இருந்திருக்கார், இதோ பேரன் கிளம்பிட்டான், அவன் புள்ள கோகுலு ஆற்று புள்ள, நான் அவன் பாஸ்கர், பாஸ்கரன்னா மூத்தவர், அதுக்கப்புறம் இவா ரெண்டு பேர், அதுக்கப்புறம் கோகுலு நான், நாங்கள்லாம் சின்ன பசங்க, நாங்கள் எல்லாம் அவாத்து குழந்தைகள் தான். ஆனால் மறக்க முடியாது, இந்த உற்சவத்தையும் மறக்க முடியாது, எங்கள் பாவதரையும் மறக்க முடியாது, நீங்கள் எல்லாருமே இந்த மனுஷாலே நாங்கள் யாரையும் மறக்க மாட்டேன், ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் எங்களுக்கு அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. எல்லாருக்கும் போகாதனால எல்லோரும் ஆற்றுல இருந்தேன், எல்லாரையும் ராமன் இன்னைக்கு கொண்டு வந்து உள்ள பூர்த்தி அன்னைக்கு சேர்த்துட்டான் பாருங்க, அதுதான் அவனோட வேலை, அவன் வேலை பார்த்துனுட்டான், இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. கல்யாண உற்சவம் படுஜோர்னு எல்லோரும் வெளியிலேருந்து பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, எனக்கு பாஷியன்னாக்கெல்லாம் எல்லோரும் மெசேஜ் அனுப்பிகிட்டே இருக்கா, இந்த மாதிரி புங்கானு புங்க வருஷமாக நடக்கணும் இந்த உற்சவம், எல்லோரும் இந்த பசங்களெல்லாம் நிறைய இது பண்ணி விடணும், டியூன் பண்ணி விட்டு அவெல்லாம் நாளைக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் மேற்கொண்டு மங்களம் பாட போகிறோம், எல்லோரும் இங்கேயே இருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போகணும், எல்லா பெரியவாலும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த பெரியவர் எங்களை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணணும், அவர் வந்து சதாயுசு இருந்து இந்த வசந்த மாத வசந்தத்துக்கு எங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கார் பாருங்க, ஆற்றுக்கு இந்த அண்ணன் போகல, எது பாத்ரூம் கூட எந்தன்னு போல, அவர் அவர் வயசுக்கு இங்கே உட்காந்துருக்காரே, இந்த பொண்டுகள் அத்தனை பேர் இங்கே வர வேண்டாமா, இத்தனை ஆம்பளையெல்லாம் இங்கே வர வேண்டாமா, நீங்கள் எல்லோரும் இங்கேயே தான் இருக்கணும், எல்லாருக்கும் டிஃபன் போட சொல்லியிருக்கேன், சாப்பாடு போட சொல்லியிருக்கேன், பூஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன், லாலிஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், எல்லோரும் இங்கே தான் இருக்க போகிறேன் அடுத்த வருஷத்துலேருந்து, யாரும் அந்தாண்ட இந்தாண்ட போகக்கூடாது, நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன், இந்த பசங்கள்லாம் தூத்தம் கொடுக்கணும், பாதாலெலாம் கவனிச்சிக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் பசங்களை வந்து நான் கொஞ்சம் மெருகேற்றணும், அதெல்லாம் வந்து உங்கள் இதுதான் இருக்குது. அந்த பெரிய மாமா நீங்கள் அண்ணா அவர் எவ்வளோ காரியம்லாம் பண்ணிட்டுருக்கார், சம்பிரதாயம் இந்த ஊரில் சம்பிரதாயம் தெரியாதவா இல்லை, அவர் தான் இங்கே வழி நடத்துகிறவர், அதுக்கப்புறம் பாஷியம் கிளம்பிடுத்து என் தம்பி, என்ன எங்கள் பாஸ்கரன்னா அப்படியே கண்ணால் பேசினா நாங்கள் அடுத்தடுத்து பாடிகிட்டே இருப்போம், அதே மாதிரி இந்த ராமருக்கு எப்படி வேலை வாங்கணும்னு மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கான், எனக்கு ஒன்றும் சொஸ்தமாகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்கள் இல்லாமல் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு மங்களம் பாட போறோம், பல்லமோனும் பவமான சுடுடு பட்டு பாதார இந்த முலகு நீநாம ரூப முலகு இடையே மங்களோ பிரகாசம்
ஆனந்தம் ராம் ராம் நித்யோத்தோ தேஜா நித்யத்தி நித்ய மங்களம் தேஜா நித்யோ பகவான் மங்களாயதம் ஹரி லாபத்தேஜாம் ஜெயத்தேஜாம் புதத்தேஜாம் பராபவகா தேஜாம் இந்திவரச்சாமோ ராஜாதிராஜவேதாய ராஜத்கோதண்டபாகவே ராஜீவதார்மேத்ராய ராமபத்ராய மங்களம் முக்தகோபவது சுங்ககுஜமண்டலமர்த்தினே புரளி கானலோலாய முகுந்தாயாத்மங்கலம் கல்யாணாதுதகாத்ராய காமிலாத்தபதாயனே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஜீனிவாசாய மங்களம் காஞ்சனாதிபாங்காய வாஞ்சிதாத்தபதாய அஞ்சனாபாக்கியரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் சர்வலோகஜரண்யாய போதேந்திர குருமுத்தய ஸ்ரீதராரிய ஸ்வரூபாய நமோதராய மங்களம் மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணாநவம் மதுரபாஷினம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யதலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் ஞானசித்தயே ஞானானந்த 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 ஞானகி காந்தஸ்மரணம் லக்ஷ்மீ நரசிம்மமூர்த்திக்கு நாம்தேவ் துக்காராம் மகராஜிக்கு சத்குரு சுவாமி ஞானானந்த பரமஹம்சமூர்த்திக்கு பரம பாகவத ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஏகவாக்கியத ஹரிநாம ஸ்மரணம் ஹரி ராம 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 பலே பலே.